ஹே படீஸ், வெல்கம் பேக் டு அவர் லிட்டில் ஸ்பூன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோவா, அதாவது பால் கோவா வச்சு நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து கடையில் போய் இன்ஸ்டண்ட்டாக வாங்கும் போது இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோவா, அதாவது சுகர் போடாமல் இருக்க கோவா வந்து 500 கிராமு, பால் கோவா வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன் சுகர் போட்டது, மைதா வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு போல் எடுத்து அதில் வந்து கோவா ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ கோவா, சுகர்லெஸ் கோவா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ பால் கோவா போட்டுக்கலாம். இதில் வந்து சுகர் இருக்குது, நீங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். மைதா வந்து 150 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேரணும். நான் மைதா வந்து பாதி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு அடுத்த ஹாஃப் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து போட்டு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இதில் நல்லாவே மைதா கொஞ்சம் சேர்ந்துருச்சு. ஸோ பாதி இருக்குது இல்லையா, ஸோ அந்த மைதாவை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். ஒரு நல்ல டோவாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாஃப்டாக தான் இருக்கும், நார்மலாகவே கோவா சாஃப்டாக தான் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மைதா ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராக வரும். கடையில் இப்படி தான் செய்வாங்க. இதில் வந்து நீங்கள் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, இப்போ போட முடியலன்னா நீங்கள் வந்து மைதா போடும்போதே பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போட்டிருக்கேன், நீங்கள் அப்போவே மறந்துடுவீங்கன்றதுனால முன்னாடியே போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. இதை நான் ஒரு 1/2 hour க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுதான், அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ ஜீரா பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து 250 ml ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வாட்டர் நல்லா கொதிக்க வரும்போது 1/2 கிலோ சர்க்கரை, அதாவது 500 கிராம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் இந்த ஜீரா வந்து ஒரு நூல் பதத்துக்கு வரணும். ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை 1 டீஸ்பூன் கொடுங்க. நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காவை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour போல் ஊறியிருக்கு. நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜீரா பண்ணுறதுனால நான் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுன்றதுனால நான் இதை வந்து நல்லா இது பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி இப்போ வந்து நான் குலாப் ஜாமுன் வந்து அந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். அதில் வந்து ஒரு விரிசல் கூட இல்லாமல் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி பண்ணும் போது தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான பதமில் வரும். இந்த குலாப் ஜாமுன் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நான் அந்த மாவையே வந்து தனித்தனியாக குட்டி குட்டி லேயராக எடுத்துகிட்டு அந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து உருட்டி உருட்டி இந்த தட்டில் போடுறேன். இப்போ ஜீரா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்தால் போதும், அது கரெக்டாக வரணும்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக ஒட்டணும். அந்த இது வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை, கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இந்த பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கூட கிடையாது, ஒரு 50 கிட்ட வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது வந்து இப்போ நான் போடும் போது லைட்டாக வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் பால்ஸ் வந்து வரணும். நீங்கள் ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும், வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். உங்கள் ஸ்டவ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது ஒரு 6-7 minutes நல்லா வேக, உள்ளெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், உள்ளேயும் வெந்து வரணும். டக்குன்னு எடுத்துடாதீங்க, அப்புறம் நல்லாவே வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்.
ஸோ இப்போ வந்து எனக்கு டார்க் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலரில் வரணும், இல்லைனா இதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பொறிக்கும் போடுற போது, எண்ணெயில் பொறித்து போடுற போது இருக்கிறத விட நீங்கள் பொறிக்கும் போது இன்னும் பெருசாகும். இப்போ நான் ஜீராவில் போடும்போது ஜீராவிலேருந்து ஊறி எடுத்ததுக்கப்புறம் இது இன்னும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆகும். ஸோ இந்த குலோப்ஜாம் வந்து பெருசாகிட்டே போகும். நீங்கள் மினி குட்டியாக போட்டுக்கணும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டான மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்படியே சுட சுட நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படியே ஜீராவில் எடுத்து போடுங்க. ஜீரா வந்து லைட்டாக ஆறி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் நான் போட்டிருக்கேன். செகண்ட் ஆயிலில் போட்டு பொறிச்சு திருப்பி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததை நான் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இப்போ எடுத்துட்டேன். ஜீரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜீரா வந்து நல்லா ஊறி கம்மியாக இருக்கும் செகண்ட் இது போடுறதுனால. ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஊற வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டதை வந்து நான் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இது நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இது செகண்ட் போட்டது. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் தேர்டு, ஏன்னா நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து இன்னொன்று இருக்குது, இன்னொரு செட் இருக்குது, அதை நான் பொறிச்சு எடுத்திருக்கேன். அதனால் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு செட் இது. கோவா வந்து நான் அதிகமாக எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ குலோப் ஜாமுன் வந்திருக்கு. நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செட் போட்டது, நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் வந்து ஊறலை அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நைட் ஊற வைங்க. அதாவது ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும். நான் உங்களுக்கு அதையும் அந்த வீடியோவையும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜீரா நல்லாவே இறங்கி வந்திருக்கு. அந்த ஜீரா நல்லா இறங்கி வந்திருக்கும், இன்னும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து இதுதான் ஃபுல் செட்டு, நான் போட்ட குலோப் ஜாம் ஃபுல் செட்டு இது தான். இவ்வளோ குலோப் ஜாமுன் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸ்பாஞ்ச் மாதிரி அமுக்கணுன்னே நல்லா வருது. ஸோ இது ஃபுல் செட்டு. இப்போ இது வந்து நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஜீராவில் ஊற வச்சது. இப்போ போட்டோன்னே புட்டோன்னே சூப்பராக வருது பாருங்கள். இதுதான் நீங்கள் இந்த மாதிரி ஊற ஒரு நைட் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக வரும், கடையில் வாங்குற மாதிரியே வரும். ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.